வாங்க சார். அப்புறம் கிளாஸ்லாம் எப்படி போச்சு? எங்கே சார், பசங்கள்லாம் கிளாஸை கேட்கணுமேன்னு கேட்குறாங்க, எதையும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரில. சரி விடுங்க சார், நெக்ஸ்டாக நான் அங்கே தான் போகிறேன், நான் பார்த்துக்குறேன். சரி சார், டைம் ஆயிடுச்சு. ஆ, ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்டு வரலாம். வாங்க போகலாம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன டெஸ்ட் சார் அது, எதை பற்றி? என்னடா இந்தாங்க க்வெஸ்சன் பேப்பர்ஸ், நான் சொல்லும்போது திருப்பி பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் பேப்பரை திருப்பி பார்க்கலாம். சார், இல்லை வெறும் பிளாக் டாட் மட்டும்தான் இருக்கு. சரி, உங்களுக்கு பேப்பரை பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகே சார். சரி, எல்லாரும் பேப்பரை கொடுத்துட்டீங்களா? சார் என்னாச்சு? இல்லை, எல்லாரும் பிளாக் டாட்டை பற்றி தான் எழுதியிருக்கீங்க, வேறு எதுவுமே இல்லையே பேப்பரில். வேறு எதுவும் இல்லை சார், பிளாக் டாட் தான் இருக்கு அதில். இல்லையே, பிளாக் டாட் தவிர இன்னொன்றும் இருக்கே. அப்படியா சார், புரியலையே. பேப்பரில் இருக்கிற பிளாக் டாட் பற்றி தான் எல்லாரும் எழுதியிருக்கீங்க, ஒயிட் போர்ஷன் பற்றி யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணலையே. லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ஷீட்டில் இருக்கிற பிளாக் டாட் மாதிரி. அதை சுற்றி இருக்கிற ஒயிட் போர்ஷன் தான் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் நம்ம ரிலேஷன்ஸ். அதுதான் நம்ம சந்தோஷம் இல்லை? ஆமாம் சார், நீங்கள் சொன்னது சரிதான். ஸோ நம்ம எல்லாருமே அந்த பிளாக் டாட்டே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளை சுற்றி இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. தேங்க்ஸ் சார், வி அண்டர்ஸ்டுட் தட்ஸ் ஆல் அபவுட் வாட் வி சி அண்ட் ஹவ் வி ரியாக்ட் டு இட். நம்ம லைஃப் கூட வெள்ளை காகிதம் மாதிரி தான். என்ன தான் வெள்ளை காகிதமாக நம்ம லைஃப் இருந்தால் கூட அதில் கரை ஆகாமல் இருக்காது.